ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நிறையா வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் டிப்ஸ் எல்லாமே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஒன் பை ஒன்னாக நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்க எல்லா டிப்ஸுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டீலாம் போடுவோம். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி இந்த பொருள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம டீ போடுவோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால், அதுக்கப்புறம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துட்டு அதே ஈக்குவல் கன்சிஸ்டன்சியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக வந்து டீத்தூளும் காஃபி தூளும் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து தட்டி அதையும் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா பொங்கி மேலே வரும்போது நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு வந்து கொதிச்சு நல்லா பொங்கி மேலே வருது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டீ வந்து ரெடி ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவண பவன் ஹோட்டல்லாம் போய் குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இஞ்சி டீ தான். காஃபி தூள் சேர்த்து நம்ம செய்யும் போது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டம்ளரில் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதில் வந்து டீ வந்து சேர்த்துட்டு 2 வாட்டி வந்து ஆற்றி எடுத்துக்கிறேன். அப்படியே நம்ம டைரெக்டாக சேர்க்கும் போது நமக்கு வந்து முறிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒயிட் சுகரை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகரை வந்து சேர்த்து குடிச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து டீ போடுறதுக்கு டீ டெய்லியும் போடுவீங்க, டீ உங்களுக்கு குடிக்க பிடிக்கும் அப்படின்னா இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே மசாலா டீ மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும் காஃபி தூள் சேர்த்துருக்கனால. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, நம்ம சாம்பாருக்கு பருப்பெல்லாம் வேக வைப்போம். சாம்பாருக்கு, கீரைக்கு, எந்த சாதத்துக்கு வந்தாலும் பருப்பு குக்கரில் வேக வைப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம வேக வைக்கும்போது பொங்கி அந்த இடமே வந்து நாஸ்தியாயிரும். அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கேஸுமே ரொம்ப வேஸ்ட்டாகும். 4-5 விசில் வந்து வர மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் 2 விசில் சூப்பராக நம்ம வேகிறதுக்கு சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள வந்து இந்த மாதிரி சின்ன தேங்காய் சிரட்டையை வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம போடும்போது இதில் நமக்கு 3 பிளஸ் பாயிண்ட் வந்து கிடைக்குது. ஒன்று வந்து சீக்கிரத்தில் நமக்கு வந்து வெந்து வந்துடும். தேங்காய் ஓடு சேர்க்கறதுனால சீக்கிரத்தில் வெந்து வந்துடும். 2 விசில் டக்குன்னு வெந்து வரனால நம்ம கேஸ் செலவையுமே வந்து மிச்சம் பண்ணலாம், வேஸ்ட் ஆகவே ஆகாது கேஸு. அது மட்டும் இல்லாமல் சாம்பார் வந்து மறுநாள் காலையில் வரைக்குமே நமக்கு வந்து வாசனைலாம் வராமல் நல்லா வந்து தண்ணியாக இருக்கும், கெட்டியாகாமல். நெக்ஸ்ட்டு வந்து 2 விசில் நான் சொன்ன மாதிரி வெந்து வந்துடும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ தான் நமக்கு குக்கரில் விசில் வந்தாலும் பொங்கி அது நல்லா வழிஞ்சி அந்த இடத்த நாஸ்தி பண்ணவே பண்ணாது. பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. அவ்வளோதான், நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளுக்கு கொஞ்சம் கூட பொங்கவும் இல்லை. விசில் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக நம்மளோட பருப்பு வந்து வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் நம்ம வந்து நின்று வேக வைக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. கேஸ் எல்லாமே நம்ம வந்து இதனால் மிச்சம் பண்ணிக்கலாம். அந்த பருப்பு வந்து நம்ம இந்த ஓடு போட்டுருக்கனால நல்லா மத்து மாதிரி நல்லா நமக்கு கடைஞ்சி நல்லா சீக்கிரத்தில் வெந்து நல்லா கொல கொலன்னு வெந்து வந்துடும் பருப்பு எல்லாமே. இப்போ இதை நீங்கள் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே கழுவிட்டு மறுவாட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா நமக்கு வெந்து வந்துச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் வந்து செய்யலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் போல் பெருங்காயம், அப்புறமா நான் இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் முருங்கைக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட கத்திரிக்காய் சேர்த்துனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுருங்க. வதக்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாய்த்தூள், சாம்பார் பவுடர் வந்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சாம்பார் பவுடர் தான் நம்ம எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் சாம்பார் பவுடர் வீடியோ பார்க்கலன்னா அதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி வெங்காயம் பருப்பெல்லாம் அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் அந்த குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு அதோட நம்ம வந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பாத்திரம் நம்ம மறந்து வச்சிட்டோம் அப்படின்னா, சம்டைம் காஃபி டீயில் ஏதோ ஒன்று காய வைக்கிறோன்னா அடிபிடிச்சிரும், அதை நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் போகாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த பாத்திரத்தை 1 நிமிஷம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒன்றுமே இல்லை பேக்கிங்
சோடா இருக்கு இல்லைங்களா, பேக்கிங் சோடாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை அந்த சூடு இருக்கும்போது நீங்கள் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலான இந்த ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு அடி பிடிச்சிருக்கக்கூடிய அந்த பாத்திரம் வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். இதனால் நம்ம சிரமப்பட்டு ஊற வச்சு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஸ்டீல் ஸ்க்ரப்பரை மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, இதனால் பாத்திரம் வந்து கோடு விழுந்து சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம நார்மலாக எவ்வளோ அடி கனமான பாத்திரமாக இருந்தாலும் அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் பேக்கிங் சோடாவை தண்ணியில் சேர்த்துட்டு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு நீங்கள் சேர்த்துட்டு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். எவ்வளோ அடி பிடிச்சிருந்தாலும் நமக்கு ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிரும். அதனோட தழும்பு வந்து உள்ள அடியில் வந்து இருக்கவே இருக்காது, அந்த கரெல்லாம் கருப்பு கருப்பாக. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆயிரும். எங்கே நான் ஃபுல்லாக கழுவிட்டேன், எந்த அளவுக்கு நமக்கு அடியில் கனமாக பிடிச்சிட்டு இருந்துச்சு இப்போ சுத்தமாக இல்லாமல் நல்லா அழகாக பாத்திரமும் ஷைனாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம்லாம் என்ன தான் பார்த்து பார்த்து வடித்தாலும் சம்டைம் நம்மளோட சின்ன மறதினால சம்டைம் சாப்பாடு வந்து குழஞ்சி போயிடும். அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். லெமன் ரைஸ் அந்த மாதிரிலாம் கிண்ணும் போது உதிரி உதிரியாக கிடைக்காது. அந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னா ஐஸ் க்யூப் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஐஸ் க்யூப் அதில் ஒரு 5-6 கட்டிகளை எடுத்து சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி போட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணி அப்புறமா வடிச்சிட்டு பாருங்களேன். உங்களுக்கு எவ்வளோதான் குழஞ்சிருந்தாலும் சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த டிப்ஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சாதம் வந்து ஐஸ்கியூப் போட்டுட்டு இந்த மாதிரி கிளிப் போட்டு நம்ம வந்து வடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு குழைவாக இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் சாதம் குழஞ்சிருச்சுன்னு இனிமேல் கவலைப்படாமல் இந்த மாதிரி நீங்கள் இறக்க போகிறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி ஐஸ்கியூபை சேர்த்து நீங்கள் வந்து வடித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெல்லம்லாம் வந்து வச்சுருப்போம் வீட்டில், நம்ம ஏதாவது சக்கரை பொங்கல் இல்லை ஏதாவது ஒரு கொலக்கட்டை அந்த மாதிரி ஸ்வீட் செய்கிறோம் அப்படின்னா வெல்லத்தை வந்து நல்லா தனியாக வந்து பாவு மாதிரி காய்ச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது கரையணும் அப்படின்றதுக்காக, அது கரையிறதுக்கு ரொம்ப லேட்டாகும், ஒரு 10-15 நிமிஷம் ஆகும், இதனால் கேஸும் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வெல்லம் வந்து சேர்த்து முழுசாக சேர்க்கறதுக்கு பதிலாக அதை சுத்தியல் வச்சு உடச்சி அந்த மாதிரிலாம் கஷ்டப்படாமல் இந்த மாதிரி கிரேட்டர் இருந்துச்சுன்னா அதில் துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து சக்கரை போல் நல்லா நைஸாகிடும் நமக்கு. இதனால் நம்ம வந்து சீக்கிரத்தில் நமக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். பொங்கல்லாம் செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து அது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, டக்குன்னு நம்ம கிண்டி நம்ம டக்குன்னு வந்து எடுத்துடலாம். கொலக்கட்டை எது செஞ்சாலும் துருவி நம்ம சேர்க்கறதுனால பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சீக்கிரத்தில் கரைஞ்சி நமக்கு வந்து வந்துடும். இதெல்லாம் நமக்கு டைமும் மிச்சமாகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இது போன்ற சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு சந்திக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.